ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழ் பிஸ்னஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து உற்பத்தி விலை, அதாவது மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான். அது சேல்ஸ் பண்ணுற ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸில் இருந்துட்டு 50-100 வரைக்கும் கூட மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம மேக் பண்ணுறோமா அப்படின்னா மேக் பண்ண வேண்டிய, மேக் பண்ணினாலும் ஓகே, அப்படி இல்லைனா அப்படியே வாங்கி ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாவே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் காஸ்ட்டு, அதாவது வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் 2 ரூபா தான். அதை மார்க்கெட்டில் மினிமமாக ஒரு 10 ருபீஸ் கூட நம்ம சேல்ஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ இந்த அகர்பத்தி வந்து நம்ம மேக் பண்ண போகிறோமா, இது வந்து 2 டைப்ஸாக வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளே அகர்பத்தி வந்து மேக் பண்ணலாம், பட் அது வந்துட்டு அந்த காஸ்ட்டை விட மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்கிறதே வந்துட்டு கம்மியாகவே கிடைக்கிது, நல்ல குவாலிட்டியாக. ஸோ நம்ம கம்மியாக கிடைக்கிறத வாங்கிட்டு அதன் மூலமாக வந்து நம்ம ரீபேக்கிங் பண்ணிவிட்டு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அகர்பத்தி வந்து மேக் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு, அதாவது வந்து அகர்பத்தி இது பண்ணுறதுக்கான ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அது எரியறது பேர்ன் ஆகிறதுக்கான அந்த கரி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ், அதை அடைச்சி சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாக்ஸ், இது தான் வந்து அகர்பத்தி மேக் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மேக் பண்ணால் அதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதே வந்து இப்போ வந்து இந்த ஸ்டிக்கு, அதாவது குச்சியால் ஆன எந்த ஒரு ஸ்டிக்காக இருந்தாலும், அதாவது அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த அகர்பத்தி ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக்கு, ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்டில் எங்கே கம்மியாக கிடைக்குது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வியட்நாமில் தான் ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. ஸோ அந்த வியட்நாமில் இருந்துட்டு இந்தியாவில் நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இந்தியாவில் இது பண்ணுறதை விட ரொம்பவே சீப்பான பெஸ்ட்டு ரேட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அகர்பத்தியோட பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நான் ஃப்ராக்ரன்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத அகர்பத்தி அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா வியட்நாமில் வந்துட்டு ரெடிமேடாக பண்ணி இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட காஸ்ட் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட வந்துட்டு அந்த குச்சியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பவுடர் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம அதை சுருட்டி பண்ணுறதை விட அதை விட காஸ்ட்டு கம்மியாகவே வந்துட்டு நமக்கு வந்து இந்த ராவாக வாங்கினா, ரா அகர்பத்தியாக வாங்கினா ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த ரா அகர்பத்தி எங்கேருந்து வருது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா வியட்நாமில் இருந்துட்டு இந்த ரா அகர்பத்தியே வருது, அதாவது நான் ஃப்ராக்ரன்ஸ் ரா அகர்பத்தி. இந்த நான் ஃப்ராக்ரன்ஸ் ரா அகர்பத்தி எவ்வளோ விலை விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 கேஜ் வந்துட்டு 52 ருபீஸ்க்கு தான் கிடைக்குது மார்க்கெட்டில், அதாவது 1 கேஜே வந்துட்டு 52 ருபீஸ். ஸோ அந்த 1 கேஜில் எத்தனை ஸ்டிக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஊதுபத்தி அப்படின்னா 3 இன்ச்சஸில், அதாவது 3 வெரைட்டிஸ் ஆஃப் இன்ச்சஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 8 இன்ச்சு, இன்னொன்று 9 இன்ச்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு. ஸோ இந்த இன்சன் ஸ்டிக்கு, அதாவது அகர்பத்தி ஸ்டிக் அப்படின்னாவே ஒன்று 8 இன்ச்சில் இருக்கணும், இல்லை 9 இன்ச்சில் இருக்கும், இல்லைனா 12 இன்ச்சில் இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற அகர்பத்தியோட இன்ச்சஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம் 1 கேஜ் ரா அகர்பத்தி, அதாவது நான் ஃப்ராக்ரன்ஸ் ரா அகர்பத்தி 1 கேஜ் பை பண்ணணும் அப்படின்னா அந்த 1 கேஜில் 1000 ஸ்டிக் இருக்கும். அப்போது 1 கேஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 52 ரூபா கொடுத்து தான் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம். ஸோ 52 ரூபா கொடுத்து வாங்குகிற 1 கேஜில் வந்துட்டு ரா அகர்பத்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 அகர்பத்தி, அதாவது 8 இன்ச்சாக இருந்தால் 1000 அகர்பத்தி இருக்கும், 9 இன்ச்சாக இருந்ததுன்னா 900 அகர்பத்தியாக இருக்கும், அதே 12 இன்ச்சாக இருந்ததுன்னா 700-800 வந்து அகர்பத்தி வந்து ரா அகர்பத்தி இருக்கும். ஸோ இதோட மே, அதாவது ஒரு அப்போது ஒரு ஸ்டிக்கு 52 ரூபா கொடுத்து 1 கேஜ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 1000 அகர்பத்தி ரா அகர்பத்தி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கோட காஸ்ட் வந்து நமக்கு வெறும் 5 பைசா தான் வருது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 இன்சன் ஸ்டிக், அதாவது ரா அகர்பத்தி வச்சுட்டு அது வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக் வந்து 1 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நமக்கு அந்த ரா அகர்பத்தி வந்து நமக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 பைசா ஒரு இது, ஏன்னா 52 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கேஜ் வாங்குகிறோம், 1 கேஜில் 1000 பீசஸ் இருக்கும்.
ஸோ 1000 pieces இருந்துச்சு அப்படின்னா ஒரு பீஸோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 paisa தான். ஸோ 5 paisa தான் வந்துட்டு அதோட காஸ்ட். இந்த 5 paisa அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய 30 ரூபா விற்கிறாங்கன்னா அதில் 30 ஸ்டிக் இருக்கும். ஸோ 50 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா 50 ஸ்டிக்கிலேருந்து 45 50 ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்டிக்கே 1 ருபி வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேக்கில். சரி, இப்போது இந்த பேக் இப்போது நாம் ரா அகர்பத்தி வந்து 1 kg வந்து 52 rupees கொடுத்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து நீங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லாவே மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஊதுபத்தி அப்படின்னா அந்த ஃப்ராக்ரன்ஸில் தான் அதோட குவாலிட்டியாக இருக்குது. நார்மலாக இருக்கிற ஊதுபத்தி எல்லாமே ஒன்று தான், அதில் கொடுக்குற ஃப்ராக்ரன்ஸ் மட்டும்தான் அந்த ஊதுபத்திக்கு உண்டான குவாலிட்டியே கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குவாலிட்டியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட முடியும். ஒரு நல்ல உங்கள் கம்பெனிக்கு ஒரு குட் நேம் கூட கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் எவ்வளோ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 1 kg வந்து 400 rupees மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதாவது லாவெண்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாண்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன அதை ரோஸு ஸோ என்னென்ன வெரைட்டிஸில் வந்து கேட்குறாங்களோ அந்தந்த வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து 400 rupees 1 kg வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம 1 kg ரா அகர்பத்தியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 50-100 ml போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 1 kg வந்து ரா அகர்பத்திக்கு வந்துட்டு இன்சன் ஸ்டிக்கோ அதாவது ஒரிஜினல் அகர்பத்தியாக வந்து உங்களால் மேக் பண்ணிட முடியும். ஸோ 1 kg வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 gram வந்து ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணினாலே போதும், அது நல்ல குவாலிட்டியான ஒரு அகர்பத்தியாக வந்துடும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்குக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஒரு 10 paisa தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டிக்கோட விலை வந்து ரா அகர்பத்தியோட விலை வந்து ஒரு ஸ்டிக் வந்து 5 paisa. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு வந்து 10 paisa, அப்புறம் 15 paisa ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் பண்ணுற கவர் அந்த பாக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக மார்க்கெட்டில் 1 rupee இருந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் 10 rupees விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அகர்பத்தியோட பாக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் 1 rupees வந்து ஹோல்சேலாகவே கிடைக்குது. ஸோ இது எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 rupee வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 10 rupees சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 ஸ்டிக்கு போடுவோம். ஒரு ஸ்டிக்கோட விலை வந்துட்டு நமக்கு 10 paisa, அதாவது 5 paisa வந்து ஸ்டிக்கோட விலை. அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் போடுறோம், ஸோ ஃப்ராக்ரன்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு 10 paisa போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமே 1.50 rupees தான் வரும் 10 pieces. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஒரு 1 rupee மொத்தமாக சேர்த்தோம்னா நமக்கு 2-2.5 rupees தான் அசலே ஆகும். ஸோ இது மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டசன் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 rupees, நமக்கு 2 rupees தான் அடக்கமாகுது. அதை நம்ம 4 rupees விற்றோம் அப்படின்னா நமக்கு காம்படிட்டரே இருக்க மாட்டாங்க, உங்களால் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். ஏன்னா கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கமிஷன் அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலாக சப்ளை பண்ணும்போது 4 rupees, அதே ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கு அதாவது டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 rupees வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் உங்கள் அகர்பத்திக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கக்கூடியது. மீது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து இந்த ரா அகர்பத்தி வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான ஃப்ராக்ரன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த ஃப்ராக்ரன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்கும் போது நிழல்லையே நல்லா உலர்த்தி காய வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பாலிபேக் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது ரா அகர்பத்தி இன்னர் பிபி கவர்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதாவது அது நம்ம ஊதுபத்தி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு கவர் இருக்கும், அந்த கவருக்குள்ளே தான் அந்த ஊதுபத்தி இருக்கும். ஸோ அந்த கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் இருக்கும், அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்லலாம் ஒரு நீட்டாக ஒரு கவர் இருக்கும். ஸோ அந்த கவர் எவ்வளோ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 kg வந்து 200 rupees வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு இப்போது நம்ம 10 ஸ்டிக்கு வந்து அந்த கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 rupee கொடுத்து வாங்குற அந்த பாக்ஸில் போட்டுட்டு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்ம மொத்தமாக எல்லா காஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 75 paisa இருந்துட்டு கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 rupees தான் காஸ்ட்டு. ஸோ நீங்கள்
ஹோல்சேலாக கொடுக்கும்போது 4 ரூபா, நமக்கு ஒரு பீஸுக்கு 2 ரூபா கிடச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 100 பீஸ் விற்றோம்னா அப்போ ஈஸியாக நம்மளால் ஒரு 2000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக கொடுக்கலாம். அதாவது 4 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக கொடுத்துட்டு அவங்க வந்து 6 ருபீஸ் கூட மார்க்கெட்டில் விற்க சொல்லலாம். ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 2 ருபீஸ் கிடைக்கும். ஸோ நமக்கும் 2 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் கஸ்டமர்ஸ், அதாவது மோர் தென் சேல்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக ஈஸியாக வந்து உங்களால் ரெவென்யூ எடுக்க முடியும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கு மேக் பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் வந்து 20 பைசா ஆகும், அதாவது அந்த பாக்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 10 ருபீஸ். நம்ம 10 ருபீஸ்ன்றது நார்மலாக, அதாவது அதிகமாக ஓடக்கூடியது. அதிலே நீங்கள் இன்னும் ஃப்ராக்ரன்ஸ் 400 ருபீஸ் விற்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு 1000 ருபீஸ்லாம் ஃப்ராக்ரன்ஸ் வாங்கி போட்டிங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்களால் மார்க்கெட்டில் 20 ருபீஸ் 30 ருபீஸோ இந்த மாதிரிலாம் விற்க முடியாது. நந்தி ப்ராடக்ட்டு, அப்புறம் சைக்கிள் பிராண்ட் ப்ராடக்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உருட்ட பாக்ஸ் போட்டுட்டு, அந்த பாக்ஸோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் போட்டு இன்னும் ஒரு 50 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிங்க அப்படின்னா நமக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10 ருபீஸ் கூட வராது. ஸோ நம்ம ஒரு 10 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்து 20 ருபீஸ் கூட நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். 30 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா கடைக்காரங்களும் வாங்கிக்குவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்கள் ஊதுவத்திக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். இப்போ ரா அகர்பத்தியாக வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதோட பேர்னிங் டைம், அதாவது ஒரு ஊதுவத்தி எரியிற டைம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவருக்கு கூட எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடையே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது நம்ம ரா அகர்பத்தி வாங்க போகிறோம். ஸோ அதில் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டிக், அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ராக்ரன்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்ல நிழலே வளர்த்தி அப்படியே பேக் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க பட்சத்தில் அது பண்ணிங்கன்னா நல்லாவே வரலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம புது புது பிஸ்னஸ் வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ உங்களோட